அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமையிலே பிஜி டிஆர்பி பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பா மாலையோட கரந்தை திணையை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காணொலிகள்ல புறப்பொருள் வெண்பா மாலையோட வெற்றி திணையின் துறைகளாகிய 19 துறைகளையும் தனித்தனி காணொலிகளாக காட்சிப்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கரந்தை திணையோட முதல் 4 துறைகளையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியான காணொலிகளை கண்டு பயனடைங்க. வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பா மாலையோட கரந்தை உட்துறைகளாகிய போர்க்களத்து ஒளிதல், ஆளறி பிள்ளை ஆகிய துறைகளுக்கான குழுவையும் குழுவிற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். போர்க்களத்து ஒளிதல், போர்க்களத்தின் கண் இறந்து போதல். ஆனிலை மீட்சி போரில் ஈடுபட்ட கரந்தை மறவன் ஒருவன் போர்க்களத்தில் இறந்து பட்டதை கூறுவதால் இத்துறை போர்க்களத்து ஒளிதல் என்னும் பெயருடையதாயிற்று. வீர மரணம் அடைகிறான். வெற்றி மறவர்களை எதிர்த்து நிறை மீட்க செல்லும் கரந்தை மறவன் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்ததை சொல்லுதல் போர்க்களத்து ஒளிதல் என்னும் துறையாகும். இதற்கான கொழுவையும் கொழுவுக்கான பொருளையும் பார்க்கலாம். வெற்றி மறவர்களோடு கரந்தை மறவன் ஒருவன் அயர்வின்றி இறுதி வரையும் எதிர் நின்று போரிட்டான். போர்க்களத்திலேயே இறந்து பட்டான். இறந்து பட்டமையை இயம்புவது போர்க்களத்து ஒளிதல் என்னும் துறையாம். படைக்கு ஓடா விரல் மறவரை கடை கொண்டு களத்தொழிந்தன்று அப்படிங்கிறது இதற்கான கொழு. படைக்கு ஓடா விரல் மறவரை கடை கொண்டு களத்துளிந்தற்று விளக்கத்தை பார்க்கலாம். பகைவரின் படை எழுச்சிக்கு எதிராக புறங்காட்டி ஓடுதல் இல்லாத வெற்றி சிறப்புடை உடைய மறவர்களை இறுதி வரைக்கும் எதிர்நின்று அழித்து கரந்தை மறவன் தானும் போர்க்களத்திலேயே அழிவினை அடைவது. இவன் மட்டும் அழிவதில்லை, இவனது வீரத்தின் சிறப்பாக எதிரியையும் என்ன பண்றான், வீழ்த்திட்டு அவனையும் கொன்றுவிட்டு தானும் இறந்து போறான். இதுதான் போர்க்களத்து ஒளிதல் என்னும் துறை பேசுது. களத்து ஒளிதல் அப்படிங்கிறது தானும் அவன் படைக்கோடா வீரன் மரவனை கடை கொண்டு வீழ்த்ததனார் போற்றுவதற்குரிய செயலாயிற்று. இங்க சொன்னா பாருங்களேன், படைக்கோடா வீரன் மரவரை கடை கொண்டு களந்தொழிந்தற்று. இந்த புறமெதுகிட்டு ஓடுதல் இல்லாத வெற்றி சிறப்பை உடைய வெற்றி மறவர்களை இறுதி வரைக்கும் இவன் எதிரில் நின்று என்ன பண்றான், அழிக்கிறான். அழித்ததன் பின்னால் இவன் இறந்து போறான். இதனால படைக்கோடா வீரன் மறவன் என்பது இங்கே கரந்தையாரை குறிப்பதாயிற்று. படைக்கு எதிரே புறமிட்டு இயல்பையுடைய வெற்றியாளரான மறவரை கூட்டி சென்ற கரந்தையாடிய தலைவன் அப்படிங்கிறாங்க. தாம் போர்க்களத்தை பட்டது என உரைக்க வேண்டும். கடை கொண்டு கூட்டி அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, நம்ம கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இதற்கான சான்று வெண்பா பார்க்கலாம். முறைப்பின் அது வியப்போ ஒன்னார் கை கொண்ட நிறைப்பின் நெடுந்தகை சென்றான் புறைப்பின்றி உளப்பட்ட வாயெல்லாம் ஊழ்வாள் கவர களப்பட்டான் தோன்றான் கரந்து. கரந்தை வீரனை பத்தி சொல்றப்போ பகைவர் கைப்பற்றி போன நிறையினது பின்னாக மேம்பாட்டினையுடைய வீர மறவன் சென்றான். ஆமா, உரைப்பின் அது வியப்போ ஒன்னார் கை கொண்ட நிறைப்பின் நெடுந்தகை சென்றான் புறைப்பின்றி ஒப்பில்லாதது என கருதப்பட்ட உளப்பட்ட வாயெல்லாம் உள்வாள் கவர உடலிடமெல்லாம் பகைவரது உள்ளிய வீழ்ந்தான். அவன் களத்து நின்றும் ஒளித்து சென்ற இங்கு வாள்கள் கொள்ளை கொள்ள தான் களத்திலே பட்டும் வந்து மீளவும் தோன்ற மாட்டான் என்று கூறினால் அதுதான் வியப்புக்கு உரியதாகுமோ? ஆமா, பகைவர் கைப்பற்றி போன நிறைய இவன் பின்னாலே போய் என்ன பண்றான், சண்டையிட்டு மீட்கிறான். ஒப்பில்லாதது என்று கருதப்பட்ட தன் உடலிடம் எல்லாம் பகைவரது ஒல்லிய வீழ்ந்தான். இவனது உடல் முழுக்க பகைவரது வீழ் ஒளி பொருந்திய வாள்களால் தாக்கப்படுறான். இவன் களத்தில் நின்றும் ஒளித்து சென்று இங்கு வாள்கள் கொள்ளை கொள்ள தான் களத்திலே பட்டும் வந்து மீளவும் தோன்ற மாட்டான். அவன் இனி வருவது சிரமம். அவன் எதிரியையும் வீழ்த்தித்தான் இவனும் இறந்து பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறை மீட்டு வந்தவர் தம்முள் காணாது போன வீரன் ஒருவனை குறித்து சொல்லியது இது. நிறைய பேர் போறப்போ ஒருவனை மட்டும் காணல அப்படிங்கிறப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, அவன் இப்படியாக இறந்து போயிருக்கணும், இனிமேல் அவனை நாம் காண்பது அரிது. புறைப்பின்றி உளப்பட்ட வாயெல்லாம் உள்வாள் கவர என்றதனால் அவன் உடல் அடையாளம் தோன்றாதவாறு சிதைக்கப்பட்டு போயினது என்பது விளங்கும். ஆமா, எதிரியை கொன்றவன் எதிரிகளால் தாக்கப்படுறான், எப்படின்னா அடையாளமே தெரியாத அளவுக்கு. இவன் கரந்தை மறவன் தன்னோடு வந்தவன் என்று கரந்தை வீரர்களாயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனது உடலானது சிதைக்கப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த போர்க்களத்து ஒளிதல் என்னும் துறை பேசுது. அடுத்து இளைஞரோட சிறப்பை பத்தி சொல்றப்போ இளைய வீரன் ஒருவனின் செயல்களை அடுத்து வரும் 3 துறைகளும் கூறுகின்றன. அது ஆளறி பிள்ளை, பிள்ளை தெளிவு, பிள்ளையாட்டு.
இதுல அந்த வெற்றி வீரன் அவனோட சிறப்பு, கரந்தையோட கரந்தை வீரனின் வெற்றி சிறப்பினை, அதுவும் இளைஞனா இருக்கக்கூடிய அவங்களோட சிறப்பினை இந்த மூன்று துறைகள்ல பேசுது. அதுல நாம பார்க்க போவது ஆள் எரிப்பிள்ளை. இளங்கன்று பயமறியாது, இளமையை வளமையை இளமை வளமையை உடையது, பிள்ளைமை தன்மையை உடைய மறவன் பிள்ளை எனப்படுகிறான். அவன் குழந்தை பருவத்திலிருந்து இன்னும் இளைஞன் அப்படிங்கிற பருவத்திற்கு எட்டவில்லை, இரண்டிற்கும் இரண்டு பருவத்திற்கும் இடையில் நிற்கிறான். அதனால்தான் அவனை பிள்ளை அப்படிங்கிறாங்க. அவன் தன்னுடைய வளமை சான்ற வீரன் துணையாக மறவர் பிறரை எரிகின்றான், வீழ்த்துகின்றான், எரிகின்றான், வீழ்த்துகின்றான் என்பது பொருள். இதனால் இத்துறை ஆளெறி பிள்ளை என்னும் பெயரை தாங்குகின்றது. இதற்கான குழு பாருங்களேன், பின்னிட்டு ஓடி வருகின்ற கரந்தை மறவரை மேலும் ஓடாதபடிக்கு எதிர்ச்சென்று தடுத்து இகழ்ந்து கூறி வெற்றி மறவர்கள் அத்துணை பேருக்கும் தான் ஒருவன் மட்டுமே அஞ்சாது நின்று அவர்களை வெட்டி வீழ்த்திய செய்தியை கூறுவது ஆளறி பிள்ளை என்னும் துறையாகும். ஆமா, அவங்க வெற்றி மறவர்கள் அத்துணை பேருக்கும் தான் ஒருவன் மட்டுமே, எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், எதிர்த்து நிற்போம், தான் ஒருவனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றே கரந்தை மறவன் போரிட்டு தனித்து நின்று போரிடுவதை சொல்றதான் இந்த துறை ஆளறி பிள்ளை. வருவாரை எதிர்விலக்கி ஒருதானாகி ஆள் எறிந்தன்று அப்படிங்கிறது இதற்கான குழு. வருவாரை எதிர்விலக்கி, எதிர்கொண்டு வருவங்க எல்லாத்தையும் எடுத்து எதிர்ச்சென்று ஓடுறவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்தணும், புறமிதிட்டு ஓடுறவங்க அத்தனை பேரும் தடுத்து நிறுத்தி தான் ஒருவனே அத்துணை பேரையும் எதிர்த்து நிற்கிறான். வெற்றியாருக்கு ஆற்றாது களத்து நின்றும் பிறர் திரும்பவும் ஒரு கரந்தை மறவன் மட்டும் திரும்பானாய். கரந்தை மறவர்களே வெற்றியாரோட வீரத்தை தாக்கு பிடிக்க முடியாம புறம் எதுகிட்டு ஓடுறப்போ ஒருவன் மட்டும் எதிர்த்து நிற்கிறான், அவன் பகைவர்களை எரிந்தான். அவனை பற்றி, அவனது சிறப்பினை பற்றி சொல்றது ஆள் எரி. பகைவரது போர் வீரின் எதிரே நிற்பதற்கு ஆற்றாதவராகி ஓடி வருபவரான கரந்தை மறவரை, வெற்றி வீரர்களோட வீரத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் கரந்தை மறவர்கள் பின்னோக்கி வர்றான். அவர்கள் எல்லாரும் ஓடுறப்போ ஒருவன் மட்டும் எதிர்நின்று தடுத்து விலகி போக செய்து தான் ஒருவனேயாக படை பகைவரிடையே புகுந்து அனைவரும் விலக்கிட்டு தான் ஒருவன் மட்டுமே நினைக்கிறான். பகை வீரரை கொன்றளிக்கும் வீரனது ஆண்மை ஆள் எறி பிள்ளையாகும். தனது வீரர்களே புறமெதுகிட்டு ஓடுறப்போ அத்தனை பேரையும் தள்ளிவிட்டு தான் மட்டும் எதிரில் நின்று இந்த வெற்றி மறவர்களை எதிர்கொள்வதை சொல்றது இந்த துறையோட இயல்பு. பிறர் உயிருக்கு அஞ்சியவராக ஓடி வருகிற போதே இவன் மட்டும் அஞ்சானாகி சென்று பகைவரை வெட்டி வீழ்த்திய ஆண்மையின் சிறப்பினை குறிக்கவே பிள்ளை என்றனர். இதற்கு காரணம் அவனது இளமை பருவம், இந்த இளமை கொடுத்த துணிவு. அதனால்தான் இந்த துறையை வந்து ஆளறி பிள்ளை அப்படிங்க. இதற்கான வெண்பா பாருங்களேன், பிள்ளை கடுப்ப பிணம் பிறங்கு ஆள் எரிந்து கொள்ளை கொள் ஆயம் தலை கொண்டார் எள்ளி பொறுதழிந்து மீளவும் பூங்கலான் மீளான் ஒரு தனியே நின்றான் உளன். பகைவராலே கொள்ளை கொல்லப்பட்டு போயின ஆண் இறையினை. ஆமா, இவனோட நாட்டிலிருந்து வெற்றி மறவர்களால் இவருக்கு சொந்தமான ஆண் இறைகள் கவரப்பட்டு விட்டன. இந்த செய்திகள் ஆண் இறையினை அடைந்த கரந்தை மறவர்கள், அவற்றை மீட்பதற்காக சென்ற கரந்தை மறவர்கள் அவருடன் போரிட்டு வழி அழிந்தவராகி களத்து நின்று மீண்டு போகவும், வெற்றி மறவர்களோட வீரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கரந்தை மறவர்கள் வலிமை இழந்து திரும்புறாங்க போர்க்களத்திலிருந்து. அப்படி இருக்கும் சூழலில் அழகிய வீர கலலினனாகிய ஒருவன் மட்டும் பிள்ளை கடுப்ப பிணம் பிறங்க ஆளெறிந்து கொள்ளை கொள் ஆயம் தலை கொண்டான் ஒருவன் மட்டும் தான் மீண்டும் போகானாயின் போகும் வீரரின் செயலினை இகழ்ந்துரைத்தவனாக, அப்படி புறமிதுகிட்டு ஓடுபவர்களை பார்த்து இகழ்ந்துரைக்கிறான், இது வீரமா இது அழகா என்று. மேல் வருவதை அறியாது, யார் வந்து எவ்வளவு பேர் வருவாங்க வெற்றி மறவர்கள், இதனால் தனக்கு என்ன ஏற்படும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் செயல்படுகின்ற சிறு பிள்ளையினை போல தான் ஒற்றை தனியானாகவே களத்திடை நின்று தனியாலா நிற்கிறான். ஒருதலிந்து மீளவும் பூங்கலால் மீனன் ஒருத்தனியே நின்றான் உடன் வீழ்ந்த பகைவரது பிணங்கள் மிகும்படியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினான். அதனால் அவன் யாவர் உள்ளத்தும் உளனாகிய ஒருமையன் மாயினான். அதனால் அவன் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தான். கரந்தை வீரர்களுடைய கரந்தை மறவர்களுடைய வெற்றிக்கு இவன் ஒருவனே காரணமாகிறான். ஆளறி பிள்ளை அப்படிங்கிறது பகையாட்களை வெட்டி வீழ்த்திய விளைவறியாத பிள்ளைத்தன்மையினை குறித்தது. இது அவனும் பகைவரால் வெட்டி வீழ்த்தப்படுவான் என்பது குறித்து கூறப்பட்டது. இவ்வளவு வீரமிக்க அவன் வெற்றி மறவர்கள் கண்டிப்பாக கொல்லப்படுவான், என தனி ஒருவனா நினைக்கிறான். அதனால அதுக்கு முன்னாலே என்ன பண்றாங்க, இதை குறிப்பா சொல்றாங்க ஆளறி பிள்ளை அப்படிங்கிறத. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
நமது தமிழாசிரியர் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி ஆசிரியர் தலைமைகளே. நன்றி, வணக்கம்.